அம்பேத்கருக்கு காவி உடையுடன் விபூதி மற்றும் குங்கும பொட்டு வைத்து போஸ்டர் ஒட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் அம்பேத்கருக்கு காவி உடையுடன் விபூதி மற்றும் குங்கும பொட்டுடன் போஸ்டர் ஒட்டப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி, அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்தால் கருத்தியலாக மோதிக்கொள்ளலாம், அதை விட்டுவிட்டு அம்பேத்கருக்கு காவி உடை அணிவிப்பது மிக மலிவான அரசியல் என்றும், காவி சாயம் பூசுபவர்கள் மீது இரத்தம் சாயம் பூசும் நிலை ஏற்படும் என்றும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததுடன் இது போன்றவர்களுக்கு மரண பயத்தை காட்டுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அம்பேத்கருக்கு காவி திருநீர் குங்குமமாம், காவி திருநீர் குங்குமமாம், சாதி இழிவை துடி தெரிந்த, சாதி இழிவை துடை தெரிந்த சமத்துவ போராளி அம்பேத்கருக்கு சாமியார் போன்ற அடையாளமா, வரலாற்றை திரித்து சொல்லும், வரலாற்றை திரித்து சொல்லும், வன்முறை கும்பலை வன்மையாக கண்டிக்கின்றோம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை. புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களுக்கு காவி சாயம் பூசி திருநீரை அணிவித்து மிக மலிவான வேலையை அவர் செய்கின்றார்கள். ஒரு பயங்கரமான எச்சரிக்கை விடுக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக காவி சாயம் பூசுபவர்களுக்கு நாங்கள் இரத்த சாயத்தை பூச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இதை நாங்கள் கடுமையாக இதுக்கு தயவு செஞ்சு நாங்கள் எச்சரிக்கின்றோம். அரசியல் ரீதியாக எங்கள்கிட்ட நீங்கள் மோதுங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் போராடினால், சனாதனத்துக்கு எதிர்த்து எங்களுக்கு கருத்து கிடைச்சி சொன்னால், அந்த கருத்துக்கு நீங்கள் பதில் கருத்து கொடுக்க தயாராக இருங்கள். வாழ்நாள் முழுவதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதியேற்று இந்துவாக அல்லாமல் ஒரு பௌத்தனாக மறைந்த எமது புரட்சியாளர் அம்பேத்கரை காவி சாயம் பூசிவிட மட்டுமல்லாது, அவர் நெற்றியில் திருநீர் பூசி அவமைத்த அந்த இந்து கும்பல்களை கண்டிப்பாக நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கும் வழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, எங்களது புரட்சியாளர் அம்பேத்கரை இப்படி தவறாக இழிவாக நடந்தால் அவர்களை நாங்கள் மரண பயத்தை ஊட்டுவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கின்றோம். முடிந்தால் காவல்துறை உன்னை தடுக்க பார்க்கட்டா, இல்லைன்னா எங்களை கை செய்ய முடுங்க. ரத்தமாக காவியாங்கிறத இந்த காவி கும்பல் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெருவில் நடமாட முடியாது. இந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் ஊடகம் தெரியப்படுத்துவதோ இல்லை எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் நெஞ்சிலாம் கொதிக்குது. அன்னைக்கே அங்கே தஞ்சாவூரில் அவன் செஞ்சப்போ அவன் தலைவர் முண்டவேரமாக ஆக்கியிருக்கணும். இது நான் பேட்டி கொடுக்குறது நாகரிகமோ நாகரிகம் இல்லையா எனக்கு கவலையே கிடையாது. ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகார வர்க்கம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த காவி கும்பலை அடக்க வேண்டும், இல்லாவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் அடக்குவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.